வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வைக்க மிளகை நம்ம சேனலில் இன்டர்வியூ ரிலேட்டடான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து வீடியோ பண்ணணும்னு நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் சில பேர் நமக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் சில வந்து ரிக்வஸ்ட் கேட்டுருந்தாங்க சி ஷார்ப் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவில் டெக்னிக்கல் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு வீடியோ சீரியஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சீரீஸுடைய முதல் வீடியோ இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்சமில் க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மூணு கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம் ஸோ அந்த மூணு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ட்ராபேக் ஆஃப் ஸ்ட்ரிங் வை ஸ்ட்ரிங் இஸ் கால்ட் இம்யூட்டபுள் ஆர் வை ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபுல் ஸ்ட்ரிங் விசஸ் ஸ்ட்ரிங் பில்டர் அப்படிங்கிற இந்த மூணு கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறோம் இந்த மூணு கேள்வியும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் இந்த மூணுக்கும் காமனாக ஒரு ஆன்சர் தான் இருக்கும் பட் கொஞ்சம் லைட்டாக மாற்றி மாற்றி சொல்லணும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கோட்ஸ் நிபுட் பார்ப்போம் இப்போ நமக்கு லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு ரெண்டில் ரெண்டு கோடு கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டும் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா மெமரியில் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு செகண்ட் தரேன் நீங்கள் அசீவ் பண்ணி வைங்க இந்த அஞ்சு செகண்டுக்கு அப்புறம் நான் சொல்கிற ஆன்சரும் நீங்கள் அசீவ் பண்ணதும் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் இப்போ நமக்கு அஞ்சு செகண்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கோடு பாருங்கள் இது வந்து ஒரு இன்டீஜர் கோட் ஓ இன்டீஜர் அப்படிங்கிறது வேல்யூ டைப் இதில் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு மெமரியில் என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்டீஜர் மந்த் ஈக்குவல் டு ஃபைவ் அதாவது மந்த் அப்படிங்கிற ஒரு இன்டீஜியர் வேரியபிள் கிரியேட் ஆகி அதுக்கு ஃபைங்கிற ஒரு வேல்யூ அசைன் ஆகும் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா மந்த் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஒரு மெமரி அலக்கேட் ஆகும் அந்த மெமரியில் ஃபைவ் அப்படிங்கிற வேல்யூ டைரெக்டாக போய் ஸ்டோர் ஆகும் ஏன்னா இது வந்து வேல்யூ டைப் ஸோ அதுக்குன்னு ஒரு மெமரி கிரியேட் ஆகி அதுலேயே வேல்யூ போய் விழுகும் இப்போ செகண்ட் லைன் ஆஃப் கோட் எக்ஸிகூட் ஆகும்போது என்னாகும் இப்போ மந்த் அப்படிங்கிற வேல்யூ வந்து டுவெல் அப்படிங்கிற வேல்யூவாக அப்டேட் ஆகுது அப்போ மெமரியில் நமக்கு அஞ்சுங்கிறது பிள்ளை டுவெல் அப்படிங்கிற வேல்யூ ரீப்ளேஸ் ஆகிரும் ஸோ இதுதான் இன்டீஜர் வேல்யூ டைப்பில் இருக்கிற நமக்கு பிஹேவியர் இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கிற கோடு பார்ப்போம் இது வந்து அதே கோடு தான் பட் ஸ்ட்ரிங்காக இருக்குது ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கும்போது இது வந்து ரெஃபரன்ஸ் டைப் ஸோ இதில் ஃபஸ்ட் லைன் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகுது ஸ்ட்ரிங் வீக் ஈக்குவல் டு மண்டே ஸோ வீக் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் க்ரியேட் ஆகி அதுக்குன்னு ஒரு மெமரி அலக்கேட் ஆகும் அதுக்கப்புறம் அந்த மண்டே அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு மெமரியில் விழுந்து அதனுடைய அட்ரஸ் வந்து ரெஃபரன்ஸாக விழுகும் ஏன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது ரெஃபரன்ஸ் டைப் ஸோ அதுக்குன்னு கிரியேட் ஆன மெமரியில் வேல்யூ டைரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல் வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகுதோ அதனுடைய ரெஃபரன்ஸை வந்து மேட்ச் பண்ணி வச்சுக்கும் இப்போ ரெண்டாவது லைன் கோட் எக்ஸிக்யூட் ஆகுது வீக் அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்கு நான் வேல்யூவை சண்டேன்னு அப்டேட் பண்ணுறேன் இப்போ என்ன ஆகும் மண்டேங்கிற வேல்யூ போய் ரீப்ளேஸ் ஆகி சண்டேன்னு மாறுமான்னு கேட்டால் அப்படி தான் நடக்காது அதுக்கு பதிலாக நமக்கு சண்டேங்கிற அந்த புது வேல்யூக்கு ஒரு புது மெமரி கிரியேட் ஆகும் அந்த மெமரியோட அட்ரஸ்ஸு ரெஃபரன்ஸாக போய் ஆட் ஆகிடும் அப்போ ஏற்கனவே கிரியேட் ஆனால் அந்த மண்டே வந்து டீ ரெஃபரன்ஸ் ஆகிரும் ஸோ இப்படி தான் ஸ்ட்ரிங்கு வந்து ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய வேல்யூவை அப்டேட் பண்ணும்போது பிஹேவ் ஆகும் ஸ்ட்ரிங்குனால் தன்னுடைய வேல்யூவை அப்டேட் பண்ணிக்க முடியாமல் ரீடோன்லியாக பிஹேவ் ஆகும் இதனால் என்ன ட்ராபேக் இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு சிங்கிள் அப்டேட்டுக்கு இது பரவாயில்ல இப்போ ஒரு மல்டிப்புள் அப்டேட் நடக்குது உதாரணத்துக்கு ஒரு ஒன் லேக் ஃபார்லூப் எனக்கு நடக்குது அந்த ஒன் லேக் ஃபார்லூப்பில் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கோட வேல்யூ அப்டேட் ஆகுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்புறம் ஒரு ஒன் லேக் மெமரி வந்து கிரியேட் ஆகி கிரியேட் ஆகி டீரெஃபரன்ஸ் ஆகிட்டே வரும் ஸோ ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் மெமரி ஆக்குப்பை ஆகும் இதுவே ஒரு சின்ன கேரக்டருங்கிறதுனால பரவாயில்ல இப்போ வீக்கி கொல்ட்டு மைனஸ் ஒன்னு போடுறேன் இது ரெண்டே ரெண்டு கேரக்டர் மைனஸ் ஒன் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் ஒரு வந்து ஒரு மெயில் கன்டென்ட்டை வந்து ஒரு ஃபார்லூப்பில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் அந்த மெயில் கண்டெனோட லென்த் வந்து எயிட் தௌசண்ட் கேரக்டர் டென் தௌசண்ட் கேரக்டருக்கு இருக்குது அவ்வளோ பெரிய லென்த்து உள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை நமக்கு ஆக்குபை பண்ணுறதுக்கு நிறைய மெமரி எடுத்துக்கும் அது நீங்கள் ஃபார்லூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாலும் அதிகமான மெமரி எடுக்கும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ரேமோட மெமரி அதிகமாக ஆக்குபை ஆகும் ஸோ இந்த மாதிரி தன்னோட வேல்யூவை மாற்றிக்க முடியாத இந்த பிஹேவியர்னால் அதிகமான மெமரி ஆக்குப்பை ஆகும் ஒவ்வொரு தடவையும் அப்டேட் ஆகும்போது ஸோ இதைத்தான் தான் நம்ம ஸ்ட்ரிங்கினுடைய ட்ராபேக்குன்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி தன்னுடைய வேல்யூவை மாற்றிக்க முடியாத இந்த பிஹேவியர் இருக்குது பார்த்திங்களா இதைத்தான் நம்ம வந்து இம்யூட்டபுள்னு சொல்கிறோம் ஸோ சீ ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபுளாக தான் பிஹேவியர் ஆகும் அது என்னது மியூட்டபிள் இம்மியூட்டபுள்னு பார்த்தீங்கன்னா மியூட்டபுள்னா கேன் சேஞ்ச் இம்மியூட்டபுள்னா கேனாட் சேஞ்ச் தான் கிரியேட் ஆகும்போதே அதுக்குன்னு ஒரு வேல்யூ வந்து போய் விழுந்துரும் அதுக்கப்புறம் அந்த மெமரி ரீட் ஒன்லியாக தான் செயல்படும் அதுக்கப்புறம் அந்த மெமரியை நம்ம அப்டேட் பண்ண நினைச்சோம்னா அது அப்டேட் ஆகாமல் புது வேல்யூவாக தான் கிரியேட் ஆகும் இதை நம்ம இம்யூட்டபுள்னு சொல்கிறோம் சரி ஏன் ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரிங்குன்னா என்னென்ன நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து எப்படி வந்து டே கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது அரேங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை தான் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஸோ அரேவனுடைய மிகப்பெரிய லிமிட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள அரே கிரியேட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த அறேவனுடைய லென்த்தை என்னால் இன்க்ரீஸ் பண்ணவோ அல்லது டிக்ரீஸ் பண்ணவோ முடியாது இதனால் தான் ஒரு மூணு லென்த்து உள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை நான் க்ரியேட் பண்ண பிறகு அதில் ஒரு ஆறு லென்த்து உள்ள ஸ்ட்ரிங்கை என்னால் அப்டேட் பண்ண முடியாது அப்படி அப்டேட் பண்ணணுன்னா நான் புதுசாக இன்னொரு அறையை தான் கிரியேட் பண்ணி அந்த மெமரியை வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ண முடியும் ஸோ உதாரணத்துக்கு இந்த கோடு பாருங்க ஸ்ட்ரிங் வீக் ஈக்வல் டு மண்டே அப்படின்னு நான் போடுறேன்னா இது மூணு லென்த்துள்ள ஒரு அறிவை க்ரியேட் பண்ணும் அந்த அறையில எம்ஓஎன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சினோம் ஆனால் இப்போ நான் வீக் ஈக்குவல் டு மண்டேன்னு ஆறு கேரக்டர் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்னா அதனால் அந்த ஏற்கனவே கிரியேட் பண்ண அந்த மூணு லென்த்துள்ள உள்ள டே லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணுது ஆறு லென்த்துள்ள ஒரு புது அரேவை கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்குது இந்த லிமிட்டேஷன்ஸ்னால தான் நமக்கு ஸ்ட்ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா இம்யூட்டபுளாக இருக்குது ஸோ இப்போ நம்ம ட்ராபேக் அண்ட் இம்யூட்டபுள் பார்த்துட்டோம் அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்கை எப்போ இந்த மாதிரி மல்டிப்புள் ஆப்ரேஷன் வருதோ அப்போ நம்ம ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக ஸ்ட்ரிங் பில்டர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணணும் அப்போ ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங் பில்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங் பில்டருங்கிறது ஒரு மியூட்டபுள் ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங்கை மியூட்டபுள் பிஹேவியரில் யூஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்ட்ரிங் பில்டர் ஸோ இந்த ஸ்ட்ரிங் பில்டரில் நம்ம மல்டிபிள் ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு புதுசு புதுசாக மெமரி க்ரியேட் ஆகாமல் ஏற்கனவே கிரியேட் பண்ண மெமரியே இதை அப்டேட் பண்ணிக்கும் ஸோ இது ரெண்டுக்குள்ள கோட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு வரும்போது நம்ம ஸ்ட்ரிங் பில்டருக்கு புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் ஸ்பேஸ் வேரியபிள் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு போட்டுக்கணும் இதில் ஸ்ட்ரிங்கை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நம்ம அப்பண்டுங்குற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கணும் அந்த அப்பண்டுங்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி எத்தனை கன்காடினேஷன் வேணால் பண்ணலாம் எத்தனை இப்போ கமாக்கமாக போட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன்னா அதை வந்து நம்ம கன்காடினேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அந்த அந்த இம்யூட்டபுள் பிஹேவியர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் மெமரி அலக்கேஷன் அந்த லாட் ஆஃப் மெமரி வந்து அன்வான்டாக கிரியேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் ஸ்ட்ரிங் பில்டரில் நமக்கு எல்லா ஆப்ரேஷனும் முடிஞ்ச பிறகு அந்த ஆப்ஜெக்டில் டாட் வச்சு டூ ஸ்ட்ரிங்காக போட்டு ஃபைனலாக நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் எப்போ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும் எப்போ ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு நமக்கு ஒரு இது இருக்குது இப்போ என்னுடைய அப்ளிகேஷனில் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்காகவே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப மினிமல் ஆப்ரேஷன் தான் அதை வச்சு பண்ண போகிறேன் அப்படிங்கிற சமயத்துலேயும் நம்ம ஸ்ட்ரிங்காகவே யூஸ் பண்ணிக்கலாம் பட் எப்போ நான் ஒரு மிகப்பெரிய ஒரு லாஜிக் எழுத போகிறேன் அந்த லாஜிக்கில் நிறையா ஆப்ரேஷன் இருக்குது நிறையா லூப்பிங் வரும் நான் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நிறையா தடவை அப்டேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது நம்ம ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணணும் ஸோ so, இந்த String அப்படிங்கிற டேட்டா டைப் வந்து system சிஸ்டம் அப்படிங்கிற குள்ள இருக்குது இந்த ஸ்ட்ரிங் பில்டருங்கிற டேட்டா டைப் வந்து சிஸ்டம் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த இருக்கு இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங் பில்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஸோ இந்த வீடியோவில் இருந்து நம்ம சி ஷார்ப்பில் கேட்கக்கூடிய ஒரு மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் இந்த ஒரு இன்டர்வியூ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லாமல் ரியலாகவே சி ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு ட்ராபேக் என்ன அப்புறம் ஸ்ட்ரிங்கை ஏன் மியூட்டபுள் இம்மியூட்டபுள்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நீங்களும் இதே ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க உங்களுக்கும் ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட வர பில்சம்பில் க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்